டைட்டானிக் கப்பல் எப்படி முழுகிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? டைட்டானிக் கப்பலோட ரைட் சைடில் ஐஸ்பர்க் இடித்த வேகத்தில் கப்பலோட கீழ்ப்பகுதி அதிகமாக ஓட்ட போட ஆரம்பிச்சிச்சு. கீழே ஓட்ட விழுந்ததால் பேஸ்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தண்ணி வேகமாக வர ஆரம்பிச்சிச்சு. அதே சமயம் தண்ணியோட வேகம் அதிகமாக இருந்ததால் மேலே கம்பார்ட்மெண்ட் ஈடெக் மேலே தண்ணி போகாமல் அப்படியே இருந்துச்சு. ஒரு பக்கமாக தண்ணி அதிகமாக இருந்ததால் கப்பலோட ஃப்ரண்ட் சைடு முழுக ஆரம்பித்த உடனே பேக் சைடு தூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக தூக்க போக போக ஸ்பீடாக தூக்கி செங்குத்தாக நின்றுச்சு டைட்டானிக் கப்பல். கப்பலோட வெயிட் கிட்டத்தட்ட 3000 டன் வெயிட். வெயிட் அதிகமாக இருந்ததால் கப்பல் ரெண்டாக உடஞ்சி பேக் சைடு மிதக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஃப்ரண்ட் சைடு முழுகினப்ப முன்பகுதி முழுக 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 பேக் சைடு செங்குத்தாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முழுகிச்சு. அந்த சம்பவம் நடக்கும்போது நைட்டு 11:40. இந்த டைட்டானிக் கப்பல் முழுக கரெக்டாக 2:40 ஆச்சு. மார்னிங் 2:20 ஒட்டுமொத்த கப்பலும் முழுகிடுச்சு. கப்பலோட ஃப்ரண்ட் சைடு 30 knots ஸ்பீடில் 1/2 மைல் ஆழத்துக்கு போய் கடலோட தரமட்டத்தில் இடிச்சு நின்றுச்சு.